நம்ம தலை அஜித் இப்போ விவேகம் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்ல பயங்கர பிஸியா இருந்துட்டு இருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஹாலிவுட் ஸ்டைல்ல உருவாகிட்டு இருக்க விவேகம் திரைப்படத்தினுடைய ஒரு முக்கியமான தகவல் ஒன்னு வெளிவந்திருக்கு. நம்ம தலை அஜித் இதுக்கு முன்னால் நடிச்சு வெளிவந்த திரைப்படங்களான வீரம் ஆகட்டும் வேதாளம் ஆகட்டும் ஒரு செம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கலெக்ஷனை அடிச்சுது. அந்த வகையில இப்போ சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல நம்ம தலை அஜித் நடிச்சுட்டு வர விவேகம் திரைப்படத்திற்கு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் உருவாகிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கும் அப்புறம் அஜித் நடிச்சு வெளிவர இருக்க திரைப்படமா இருக்கிறதுனால தலை ரசிகர்கள் ரொம்பவே குஷியாவும் ஆவலாவும் இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லா விஷயங்களையும் வச்சு இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் இந்த படத்தினுடைய தமிழ்நாட்டு உரிமையை ஒரு மிகப்பெரிய விலைக்கு வித்துருக்காங்களா? ஏன் இன்னும் சொல்ல போனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 2.0 திரைப்படத்திற்கு அப்புறம் நம்ம தலை அஜித் நடிப்பால உருவாகிட்டு இருக்க விவேகம் திரைப்படம் தான் அதிகம் உரிமம் விலைக்கு விற்கப்படுவதாக சொல்லப்படுது. எஸ், அதாவது தமிழ்நாட்டு உரிமம் மட்டும் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கும் மேலாக பேரம் பேசப்பட்டு வருவதாகவும், ஒருவேளை அப்படி 50 கோடிக்கும் மேலாக விற்கப்பட்டா நம்ம தலை அஜித்தினுடைய சினிமா வாழ்க்கையிலே அவர் நடித்த திரைப்படம் அதிக உரிமம் விலைக்கு போன படமாக விவேகம் படம் தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, இந்த சமயத்துல நம்ம தலை அஜித் நடிப்பாளர் வெளிவர இருக்க விவேகம் திரைப்படத்தை நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். இனி இன்னும் இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.